மைனர் எங்க வந்திருக்கோம் நம்ம? பெரும் என்ன காடுங்கிறது புதுக்கோட்டை பக்கத்துல, புதுக்கோட்டை மாவட்டம் மேற்பனை காடு. புதுக்கோட்டை பக்கத்துல இல்ல, புதுக்கோட்டை மாவட்டம் 40 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 40-45 கிலோமீட்டர் புதுக்கோட்டையில இருந்து இது ஒரு கிராமம். அப்படியே குக்கிராமமா வருது, அப்படியே சுத்தி 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 வரும். மாங்காடு, அப்புறம் ஆலங்குடி, ஆலங்குடி பஸ் ஆலங்குடி, அப்புறம் நெடுவாசல் 10 கிலோமீட்டர். சரி, நெடுவாசலும் ஒரு கிராமம் தானே? மெயின் டிஸ்ட்ரிக்ட் குவார்டர்ஸ்ல இருந்து ஒரு 45 கிலோமீட்டர் வந்துருக்கும். உள்ள கிராம கிராமமா வரும். நல்லா செழிப்பா சூப்பரா இருந்தது தானே? என்ன முந்திரி தோட்டம், முந்திரி ஃபுல்லா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் முந்திரிக்கு அப்புறம் பலா பார்த்துட்டே வரும். பலா பார்த்துட்டு இப்போ நெல் வயலா பாக்குறோம். நம்ம உட்கார்ந்து இருக்கிறது மைனர், ரொம்ப சிம்பிளான விஷயங்க. சார் வந்து கட்டார்ல இருந்தாரு மைனர், 25 வருஷம். ஐயா பேரு மொஹம்மத் அலி. ஆனால் இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பார். கட்ஸ் கிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தான் தப்பு கிப்பியாக இருக்கு. சார் பர்ஃபெக்டாக இருக்காரு, ஃபிட்டாக இருக்காரு. சார் நிறைய உழைச்சி, இவங்க மனைவி ஐயா எப்போ இறக்குறாங்க? உங்கள் மனைவி 2016 மனைவி இறந்து போகிறாங்க. மனைவி இறந்து போகும்போது சார் வந்து அவங்க நினைவா ஏதோ கட்டணுன்ட்டு இதை கட்ட ஆரம்பிக்கிறீங்க, கட்ட ஆரம்பிக்கிறீங்க. இங்கே சுற்றி காட்டுவோம் மைனர், அப்படியே வீடியோ எடுத்துக்கலாம் நம்ம தனியாக. சுற்றி வயல், எந்த வீடு இல்லை, எதுவும் இல்லை, ஆனால் ரோடு மட்டும் ஓரமாக இருக்குது. இங்கே இதை கட்டுறதுல எனக்கு எந்த ஆச்சமும் யாருமே பண்ணுறதுக்கு இல்லை. இல்லை சாரும் வந்து இது மசூதி இல்லைன்ட்டார். அவங்களுடைய மனைவிக்கு மனைவி நினைவாக கட்டியிருக்காங்க. இது மசூதி கிடையாது, இது ஒரு அறக்கட்டளையா. தாஜ்மஹால் மாதிரி சொன்னார், உள்ளே உள்ளே போகும்போது தாஜ்மஹால் மாதிரி வேணும்னார். ஸோ அவர் அது தாஜ்மஹால் ஆசையில் அவர் கட்டியிருக்காரு. மனை மேலே உள்ள பெரியதில் கட்டியிருக்காரு, கட்டியிருக்காரு. இப்போ இதில் என்ன பெரிய சிக்கல் இருக்குது? எதுக்காக இங்கே h.raja மாதிரி ஆளுங்க வந்து இவ்வளோ விஷயத்தை கற்கணும்? இல்லை அது திரும்ப கர்நாடகா மாதிரி தமிழ்நாட்டை ஆக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அது நடக்காதுங்கிறது வேற விஷயம். ஆனால் அதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த முயற்சியில் இது ஒரு முயற்சி இல்லை. பட் அரசாங்கம் தாசில்தாரும் அப்படியே ஹெல்ப் பண்ணி தான் எழுதியிருக்காரு. தாசில்தாரோ இல்லை பஞ்சாயத்து செக்ரட்டரியோ என்ன இருக்கு அவங்களுக்கு? இப்போ h.raja போய் போன எல்லா இடத்துலயும் வந்து அங்க உள்ள அரசு அதிகாரிகள் h.raja கலவரம் பண்ணுவாரு, அதனால அவருக்கு சப்போர்ட்டா போனோம்னாக்க நாளைக்கு h.raja என் வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு இந்த வீடு அடிக்கணும்னாக்க அடிச்சிருவாங்களா? இல்லை கலவரம் வரும் பண்ண முடியாது. இல்ல பண்ண முடியாது. என் வீட்டு காசு நாங்க காசு போட்டு கட்டியிருக்கேன், எங்க அப்பா எங்க தாத்தா சம்பாரிச்சது, நீ வந்து இடிக்கணும்னு சொல்றது நீண்டா நான் கேள்வி கேட்போம்ல. ரைட்ஸ் இருக்குல்ல நமக்கு, கரெக்ட். சோ இந்த விஷயத்துல வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். இந்த மாதிரி சிறுபான்மைய மக்கள் வந்து பண்றதுல நீ இவ்வளோ வன்மத்தை கக்கறது விட முடியாது. சரி, ஒரு பில்டிங் இல்லீகல் பில்டிங், நான் வந்து ஒருத்தர் வந்து இப்போ ஜக்கி வாசுதேவ் வந்து பில்டிங் கட்டியிருக்காரு, அது மேலே டெமாலிஷன் நோட்டீஸ் பல வருஷமாக இருக்குது, ஏன் அதை இடிக்கலை, இதையும் இடிக்க வரீங்க, அப்படியெல்லாம் பேச வரலண்ணா. ஒருத்தன் தப்பு செய்கிறான், பெரியவன் தப்பு செய்கிறான்னா சின்னவன் தப்பு செய்கிறதுக்கு அனுமதி இல்லை. பட் நடக்கும், அப்படி தான் நடக்கும். சமுதாயத்தில் அப்படி தான் இருக்கும். நீங்கள் பெரியவங்க திருந்தால் தான் கீழே திருத்தம் வரும். பட் அதுக்காக இதில் இல்லீகாலிட்டி எங்கே இருக்குது? இங்கே இல்லீகாலிட்டி மாதிரி எதுவுமே தோணலையே எனக்கு. நாலு பக்கம் சைட் ஸ்பேசிங் இருக்குது, ஒரு பில்டிங் நிற்குது. இவருக்கு எப்படி ஷேப் இவருக்கு பிடிச்சிருக்கோ அப்படி தான் கட்டுவார். நீ சொல்கிற வடிவத்திலே கட்டிகிட்ருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப டேமிங்கான விஷயம். இப்போ இது எங்கே போய் நிற்குனாக்கா, இப்போ ஆப்போசிட்டில் இப்போ சும்மா கவுண்டர் இருக்குது. நான் சும்மா சொல்கிறேன், இப்போ இப்படி சொல்கிறாரு, இது வந்து பார்க்குறதுக்கு மசூதி மாதிரி இருக்குது, அதனால அதை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை. இப்போ இதே மாதிரி ஒருவேளை நடக்காது, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். எல்லாருடைய இந்துக்களுடைய வீட்லயும் கதவுல வந்து சாமி படம் இருக்கும். ஆமா ஆமா. அது எப்படி சாமி படம் வச்சதுனால அது கோவில் மாதிரி நீங்க வந்து உருவப்படுத்திடுவீங்க அப்படின்னு அங்க உள்ள இஸ்லாமியர்கள் குரல் கொடுக்கறதுக்கு இது ப்ரொவோக் ஆகிற இடத்துக்கு கொண்டு போகாது. அது அப்படி ஆகாது, ஆகாது, ஆகக்கூடாதுங்கிறதா. பட் இது அங்க கொண்டு போய் நிறுத்தும்ல, ஏன்னா காஷ்மீர்ல அப்படிதான் நடந்துச்சு. அங்க உள்ள இஸ்லாமியர்களை ப்ரொவோக் பண்ணி அதன் மூலியமாக பாருங்கள் வந்து பண்டிட்டுகள் அடிச்சு விரட்டுகிறார்கள். அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுன்னு இருக்குல்ல. உண்மை உண்மை உண்மை. ஸோ இப்போ இப்போ கர்நாடகாவில் இப்போ ஹிஜாபு, ஹலாலு, அசானு தொடர்ந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒரு பில்டிங் ஷேப்பை வச்சு தான் நம்ம ஒரு கலவரம் பண்ணிகிட்டு இருப்போம். நான் இடிப்பேங்கிறான், அது வேற. அதான் நேற்று நீங்கள் இடிக்க வக்கில்லைன்னா நான் இடிப்பேங்கிறான். இல்லை அதான் நேற்று வீடியோவுடன் அதை பற்றி பேசியிருந்தேன். பேசும்பொழுது ஓ
எங்க தாத்தா ஊர்ல அவரு வயல்ல தான் அவருடைய சமாதி. அவர் சாகிறதுக்கு முன்னாடியே அவருடைய சமாதி அவரே காசு போட்டு கட்டிக்கிட்டாரு. கட்டி உட்காந்து பார்த்தாரு, உள்ள உட்காந்து பார்த்து இந்த ஷேப்ல உட்காந்த மாதிரி புதைங்கன்னு சொல்லிட்டுதான் கட்டி ஒரு 2 மாசம் கழிச்சு தான் இறந்தாரு. கட்டி அவரே முடிச்சிட்டாரு. அது ஆக்சுவலா மேல வந்து இந்த கூம்பு, இந்த தாஜ்மஹால் கூம்பு இருக்குல்ல, இந்த தாஜ்மஹால் ஸ்டைல தான் அவர் கட்டினாரு. கட்டிருக்காரு, அவ்வளவு பெருசு இல்ல, பட் சின்ன தாஜ்மஹால் மாதிரி சின்னதா கூம்பு வச்சு. இப்ப ராஜா என்ன பண்ணுவோம், எங்க ஊர்ல வந்து இடிக்க சொல்லலாம் பாப்பு, நீயே எங்க ஊருக்கு வயல்ல தான் இருக்கு, எங்க தாத்தா தான் அவரே கட்டி வச்சு செத்து போனாரு, அது உள்ள அவரு தான் இருக்காரு, வந்து தாஜ்மஹால் மாதிரி இருக்குன்னு சொல்லி இடிக்க சொல்லும் பாப்போம் நீயே. இல்ல அப்படி தைரியம் தான் அங்க வாங்குறேன் நான். இல்லங்க, இது பத்தி இது ஒரு இஷ்யூ ஆகுதே, ஒரு வருத்தமா இருக்குல்ல, இது ஏன் ஒரு இஷ்யூ ஆகுது? என்ன வயசு ஆகுதுங்க இவருக்கு? 81 வயசு ஆகுது. ஒரு 81 வயசு முதியவர், இங்க யாரும் சுத்தி யாருமே இல்லை, ஒரு லைட்டா ஒன்று இஷ்டத்து கட்டுறாரு, விட்டுட்டு போக வேண்டியதான். அதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்குங்கிற. சரி, இன்னொன்று, இவர் இது ஒன்று மட்டும் நல்லது செய்யணுன்ட்டு எண்ணத்தில் உள்ளவர் இல்லை. ஊரில் ஒரு போர்வெல் கேட்டிருக்காங்க மைனர், என்ன சொல்லுங்க? ஆமாம், போர்வெல் கேட்டிருந்தாங்க. அது யாரும் அந்த நேரத்தில் இடம் கொடுக்கறதுக்கு வரல, இடம் கொடுக்கறதுக்கு முன் வரல. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, 15 வருஷம் இருக்குமாமா, 30 வருஷம் இருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு தண்ணி தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவரோட சொந்த இடத்த கொடுத்து போர்வெல் போட்டு இன்னைக்கு அதுலேருந்து தான் ஊருக்கே தண்ணி சப்ளை ஆகுது. ஊருக்கே தண்ணி அவரோட இடத்துல இருந்து போர்வெல் போட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடியே. இப்போ நான் பேசக்குள்ள என்ன சொல்றாரு, அப்புறம் என்னுடைய உயிரோட இருக்கிற மக்களுக்கு நல்ல சௌரியத்தை பண்ணணும், வர்ற மக்கள் நிம்மதியாக இருக்கணும். நான் வந்து இந்த ஒன்றும் கொண்டு போகிறதில்லை, எல்லா மக்களும் நல்லா வர்றாங்க போகிறாங்க இருக்கிறாங்க தங்குறாங்க, ஒரு நோயில் வர்றாங்க என்னால் முடிஞ்ச உதவி, பசிண்டு வராங்க ஒரு ஒரு உதவி, ஆமாம் ஒரு இல்லாதவங்க வராங்க அவங்களுக்கு ஒரு உதவி, ஒரு திருமணம் நடக்குது இல்லாதவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி, அதைத்தான் நான் செய்யணும். அதுதான் எனக்கு பெரிய கடமை, என்னை பொறுத்தவரை அதான் எனக்கு பெரிய கடமைகள். இது எவ்வளோ சம்பாரித்தாலும் என்ன சம்பாரித்தாலும் நான் போட்டு போகிறேன்னா போட்டு போகிறத ஒரு வலுப்படுத்திக்காக ஆகி இது ஒரு நீடித்த காலமாக மக்களுக்கு நல்ல சௌரியத்துக்கு செய்யணும்னா நான் செய்கிறேன், இன்னும் செய்துக்கு இருக்கிறேன். அற்புதம். ஊருக்கு அவருடைய இடத்துல அவர் போர் போட்டு தண்ணி கொடுத்துட்ருக்காரு. அங்கே வந்து முஸ்லீம் மக்கள் மட்டும்தான் தண்ணி குடிக்கலன்னா அவர் சொல்லலை, அங்கே யாரு போனாலும் தாகத்தோட போல எல்லாருக்குமே தண்ணி உண்டு, வீட்டுக்கு சப்ளை ஆகுது, எல்லாரும் வீட்டுக்கு சப்ளை ஆகுது, வீட்டு ஊருக்கே சப்ளை ஆகுது. டேங்க் கட்டி இங்கே எடுத்து இங்கேருந்து பழைய சிலட்ட ஒரு டேங்க் இருக்கு, அந்த டேங்கில் ஏற்றி ஊருக்கே சப்ளை ஆகுது தண்ணி. கருத்தரை மாத்திர கலக்கிறாரு அப்படிம்பாங்க, இவங்க கலைப்பிடுவாங்க. இல்ல இல்ல, நான் என்ன கேக்குறேன்னாக்கா, தண்ணி இல்லாம இருந்தாங்கல்ல ஊர்ல, அப்ப இந்த இந்துக்கிழன் காவலர் எச்ராஜ் அங்க போனாப்ல, அப்ப என் மக்கள் தண்ணி இல்லாம இருக்காங்க அப்படின்னா அவர் போர் போட்டு கொடுத்துருக்கலாம்ல. காரைக்குடியில தான் பெரிய தோட்டம்லாம் வச்சிருக்காப்ல, இல்ல அவர் வந்து போர் போட்டு ஐயா மக்கள் தண்ணி டேங்க் வச்சு அது ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. 3.5 லட்சம் 400 அடி போரு, இந்த மக்களுக்காக இந்த ஒரு டேங்க் வச்சிருக்கிறேன், அங்க ஒரு டேங்க் பாத்ரூமுக்கு வச்சிருக்கிறேன், இன்னமும் தண்ணி சப்பளை வர்றவங்க போறவங்க குடி குடிக்கிறாங்கதான், அவங்க மக்களுக்காக. இப்ப இந்த போர் தண்ணி நான் என்ன செய்ய, மக்களுக்காக தான் நூலகம் போடுவாருங்க, முதியவருக்கு உட்கார வைப்பாரு, ஒரு அனாதைகளுக்கு எது வேணா பண்ணுவாரு, அவர் விருப்பம், அவர் விருப்பத்துக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் பில்டிங் கட்ட முடியும், தவிர உனக்கு பிடிச்ச மாதிரி பில்டிங் எல்லாம் கட்ட முடியாதீங்க. அண்ட் பை சான்ஸ் இந்த தாக்குதல் அரசாங்கம் நிறுத்தலனா, தமிழக அரசாங்கம் இந்த தாக்குதலை முஸ்லீம் மக்கள் மேலே நிறுத்தலனா, கடுமையான போராட்டம் வெடிக்கும் தமிழ்நாட்டில். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க இப்படி தான் ஆரம்பிப்பாங்க, கர்நாடகாவில் இப்படி தான் ஆரம்பித்தாங்க, கர்நாடகா நிலைமை பார்த்துட்ருக்கோம், யூபியில் இப்படி தான் ஆரம்பித்தாங்க, யூபி நிலைமை பார்க்குறோம், எம்பியில் இப்படி தான் ஆரம்பித்தாங்க, எம்பி நிலைமை பார்க்குறோம். இது தமிழகத்தில் இது அலோவ் பண்ண முடியாது, எக்காணத்துக்கும் அலோவ் பண்ண முடியாது, ஒத்துக்க முடியாது. எனவே வாங்க மைனர், ஒரு அப்படியே லைட்டாக வயலெல்லாம் எடுத்துருவோம், இது சுற்றி பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய பில்டிங் இருக்குது பாருங்கள், எத்தனை மக்கள் இருக்காங்க, இது டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி அப்படியே ஒரு ஷார்ட் அப்படியே எடுங்க, சுற்றி இருக்கிறது அப்படியே காட்டுங்க. இதுல என்னத்த பெருசா போய் ஒண்ணும் இல்லை, இங்க பாத்தீங்கன்னாக்கா
சுத்திலும் வயல்கள் தான் இருக்கு, இங்க வீடுகள்லாம் எதுவும் இல்ல. இந்த இஷ்யூ வந்தவுடனே நேரடியா சரி என்னன்னு போய் பாத்துட்டு உள்ளான்னு தான் நாங்க உடனே கிளம்பி வந்தோம். நாங்க பார்த்த சுத்திலும் வீடுகள் எதுவும் கிடையாது, நிலம் அவருடைய இடம் இருக்கு. அந்த இடத்துல அவரு அவருடைய மனைவி நினைவா கட்டிருக்காரு தவிர இங்க இதனால வந்து மற்ற சமூகங்களுக்கு பிரச்சனை இல்லை எதிர்ப்பு அப்படிங்கறதுலாம் இங்க எந்த எதுவுமே இல்லை. சுத்திலும் வயல்கள் தான் இருக்கு, வயலுக்கு நடுவுல வர்றவங்க பயன்படுற அளவுல அவரு ஒரு யோசனையில கட்டியிருக்காரு, அவ்வளவுதான் இதுல. ஆமா, இதோ இந்த ரெண்டு ஸ்தூபி தான் அந்த மினார்னு சொல்றாங்கல்ல, அது ஒண்ணும் இல்லைங்க. அது நீங்க ஊர்ல எல்லாம் போனீங்கன்னாக்கா நிறைய இருக்கும். இந்த மாதிரி எங்க ஊர் பக்கம் வந்தீங்கன்னா எல்லா வீடுகளையும் இந்து கல்வியிலேருந்து எல்லா வீடுகளுமே ஒரு ஸ்டைலுக்காக கட்டுவாங்க, அந்த மாதிரிதான் இருக்குது. அதான் எங்க தாத்தாவோடதே பக்கா தாஜ்மஹால் சைட்ல தான் எங்க தாத்தாவுடைய சமாதியே இருக்கும். இப்போ அதெல்லாம் என்ன பிரச்சனை வர போகுது, அங்கே ஒன்றும் இல்லையே, இத்தனை வருஷம் காலமாக இருக்குது ஒன்றும் இல்லையே. அதனால இதனால ஒரு பிரச்சனை அப்படின்னு கொண்டு வரதை எச்.ராஜா வந்து வாலண்டியராக ஒரு மத கலவரத்தை எங்கேயாவது உண்டு பண்ணி கர்நாடகா மாதிரி இங்கேயும் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவருடைய ஒரு முயற்சி தானே தவிர அங்கே உள்ள மக்களுக்கு வேறு எதுவும் நமக்கு தெரியல. ஸோ அதனால அரசாங்கம் வந்து எச்.ராஜா அவர்களுடைய போக்குக்கு தலைவணங்கி அல்லது இதை நம்ம பண்ணலைனாக்கா எச்.ராஜா தலைமையில் கலவரம் வெடிக்கும், அந்த கலவரத்தை தடுக்கணும் அப்படிங்கிறது அரசனுடைய நோக்கமாக எண்ணமாக இருக்கிறதாக அப்படி நீங்கள் போனீங்கனாக்கா அப்போ எச்.ராஜா பண்ணுற ஒரு ஒன்றத்துக்கு நம்ம இறங்கி போயிட்டே இருக்க முடியும். அப்புறம் இதே மாதிரி பல பில்டிங்களை நம்ம எடுக்க வேண்டி வரும். அப்போ சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பு என்ன இருக்குது அப்படிங்கிறது கேள்விக்குறியாக. ஏன்னா இன்றைக்கி அமைஞ்சிருக்கிற தமிழக அரசு திமுக அரசு அப்படிங்கிறது சிறுபான்மையினருடைய ஓட்டை ஒட்டுமொத்தமாக வாங்கினதுனால தான் அது ஒரு பெருவாரியான வாக்கு பெற்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது அவங்களுடைய வெற்றியில். இப்போ இன்றைக்கி சிறுபான்மையினர் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இந்த அரசு சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இல்லாமல் வழக்கம் போல் எச்.ராஜா பேசுகிறது தலைவணங்கிறது அல்லது அதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம பின்வாங்கிறது அப்படிங்கிறது திரும்ப திரும்ப அந்த சங்கிகளுக்கு தான் ஆதரவாக போகுமே தவிர, அல்லது அதாவது சங்கிகள்லாம் யாரை சொல்கிறாங்க, அந்த மதக்கலவரத்தை உருவாக்க முயற்சி செய்கிறவங்க அவங்களுக்கு தான் பாதுகாப்பு போகுமே தவிர, இந்த மத நல்லிணக்கத்தை பண்ணுகிறவர்கள் அல்லது ஒரு ஒற்றுமையை பண்ணுகிறவர்களுக்கு அது எதிராக போய் முடியும் அப்படிங்கிறத அரசு கொஞ்சம் கவனத்தில் எடுத்து செய்யணும்னு நான் நினைக்கிறேன்.